2003க்கு அப்புறம் அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளே இல்லை. அவர் 2003ல் சவப்பட்டிக்கும் தகரத்துக்கும் எவ்வளோ ஒதுக்குனாங்களோ அதே மாதிரியான ஒதுக்கீடுகள் தான் இன்னும் இருக்கின்றன. இலங்கையின் சம பிரஜைகளாக நாங்கள் அங்கீகரிக்கப்படாத வரைக்கும் எங்களுடைய தொழிலுக்கான ஒரு போராட்டமாக இது இருக்குமே ஒழிய எங்களுடைய உரிமைக்கான, எங்களுடைய பிரஜா உரிமைக்கான, எங்களுடைய இருப்புக்கான ஒரு போராட்டமாக, இருப்புக்கான ஒரு உத்தரவாதமாக இருக்காது. இந்த தொழில் உரிமையோ அல்லது சம்பள பிரச்சனையோ பெரிய ஒரு பேரம் பேசல் பிரச்சனையாக எங்களுக்கு உருவெடுக்காது. ஏனென்றால் எங்களுக்கு நின்று போரிடக்கூடிய ஒரு நிலம் இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருத்தரமும் அல்லது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் கம்பெனி உரிமையாளர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மலேக மக்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையாகவும் அது மட்டுமில்லை அவங்களுடைய அந்த சமூகத்தின் இருப்பை பற்றி ஒரு பிரச்சனையாகவும் இந்த சம்பள கொடுக்கல் வாங்கலோ இந்த சம்பள பேச்சுவார்த்தைகளோ மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியும் 1992லேருந்து இந்த மாதிரியான ஒரு சுழற்சியுள்ளுக்கு இந்த மாதிரியான ஒரு நச்சு சுழற்சியுள்ளுக்கு இந்த சமூகம் மாட்டியிருக்கு. இப்போ ஒரு பக்கம் பார்க்கையில் தொழிலாளர் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு இந்த மாதிரியான கூட்டு ஒப்பந்தத்தின் மூலமாக செய்ய வேணும் அப்படின்ற ஒரு ஏற்பாடுகள் இருப்பது நல்லவென்று பார்த்தாலும் அதை நடைமுறையில் செஞ்சுக்கிட்டு போகிற முறையை பார்த்தா அது ஒவ்வொரு முறையும் நம்ம மக்களை ஒரு விளிம்புக்கு கொண்டு போய் நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஒரு சில ஏமாற்றங்களோட ஒரு சில சமரசங்களோட ஏற்பாடுகள் வர மாதிரியான ஒரு முறைமையாகவே தான் இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் தீவிரமாக யோசிக்கணும். சம்பள பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, சம்பள பிரச்சனையில் இப்போ என்ன நடக்குது, 2 வருஷத்துக்கு ஒருத்தரம் மாற்றணும் அப்படின்றது அவங்க 2 வருஷத்தை 2.5 வருஷமாக இழுத்தடிப்பாங்க, 3 வருஷமாக இழுத்தடிப்பாங்க. அந்த இழுத்தடிப்புகளுக்கு பின்னரும் ஓரளவு ஒரு உடன்பாட்டுக்கு வருவாங்க. அந்த உடன்பாடு எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கோரிக்கைகள் தோட்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளுக்கு சற்றும் அண்மிக்காத வகையில் தான் இருக்குது. 2014-15லேருந்து 1000 ரூபான்னு சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இப்போயும் 1000 ரூபான்னு அந்த கோரிக்கையாக இன்னும் இருக்குது. அந்த 1000 ரூபாயை தர முடியாது அப்படின்றது தான் 5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் தோட்ட கம்பெனிகளும் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த காலப்பகுதிகளில் வாழ்க்கை செலவு எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு தெரியும். இலங்கை அநேகமாக ஏற்றுமதி பொருளாதாரத்தில் தங்கியிருக்கு, தேயிலை ஏற்றுமதியில் தான் தங்கியிருக்கு. அந்த தேயிலை ஏற்றுமதிக்கு நமக்கு கிடைக்கிற அமெரிக்க டாலருடைய பெறுமதி எந்தளவுக்கு அதிகரிச்சிருக்கு, அதுக்கு எதிராக இலங்கை ரூபாய் எந்தளவுக்கு வீழ்ந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஏன் தோட்ட தொழிலாளர்கள் அடிப்படை சம்பளமாக நீங்கள் 700-1000 ரூபாய் தாங்கன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போ நீங்கள் 725 ரூபா அடிப்படை சம்பளம்னு சொன்னீங்கன்னா மீதி இருக்கிற அந்த உற்பத்திக்கான கொடுப்பனவு 100 ரூபா இருக்குது தானே. உற்பத்தி வந்து தோட்ட தொழிலாளர்களுடைய தொழிலில் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஆற்றலில் மட்டும் தங்கியிருக்கல. உங்களுக்கு ஒழுங்கான ஒரு உற்பத்தி இல்லாத ஒரு மலையில் போய் இன்றைக்கி தேயிலைப்படுங்கன்னு சொன்னீங்கன்னா அது அன்றைக்கி அந்த கொழுந்து உங்களுக்கு சரியான அந்தளவுக்கு கொழுந்து புரிய பிக்கையிலாட்டி உங்களால் இந்த உற்பத்திக்கான கொடுப்பனவை உற்பத்தி திறனுக்கான கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். அதே நேரத்தில் எந்தளவு வேலை கம்பெனிகள் வழங்குது என்றதையும் அடிப்படையாக வைத்து தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் இது 7 மாதத்துக்கு உங்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்கும், நீங்களும் போவீங்க. ஆனால் ஒரு சில அவசர காரணங்களுக்காக நீங்கள் போகாவிட்டாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் வேலை கொடுக்குறோம், நீங்கள் வரலன்னு சொல்லி அந்த நேரத்தில் அட்டெண்டன்ஸ் போனஸை வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அடிப்படை சம்பளம் என்றது தான் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடியது. விலைக்கான கொடுப்பனவு ஓரளவு உங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்ற ரெண்டும் சொன்னாலும் நாங்கள் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் போட்டாலும் நடைமுறையில் ஒரு 40-50% மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ 1000 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் சொன்னாலும் நடைமுறையில் அது 1000 ரூபா அவங்களுக்கு கைக்கு போய் சேர்ற ஒரு ஏற்பாடாக இருக்காது. சம்பளம் என்பது மட்டுமல்ல கூட்டு ஒப்பந்தத்தின் மூலம் தீர்மானிக்கப்படுவது. எங்களுக்கு தெரியும் ஏனைய பல தொழிலாளர் உரிமைகள், அவர்களுடைய சமூக நல உரிமைகள், இவை போன்ற அவர்களுடைய சுகாதாரம், கல்வி, இவை சார்ந்த சில ஏற்பாடுகள், இவை பலவும் உள்ளடங்கி இருக்கின்றது. இந்த தோட்டங்களை இந்த கம்பெனிகள் தங்களுக்கு பெற்றுக்கொள்ளும் பொழுது கொடுத்த உறுதிமொழிகளில், அதாவது இந்த சமூகத்தினுடைய சமூக நலன் சார்ந்த சில செயற்பாடுகள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் அது சார்ந்த சில ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதும் இருக்கின்றன. ஆனால் அவை இன்னும்
இங்கு பேசு பொருளாகவோ அல்லது இங்கு அவை தொடர்பான ஒரு கலந்துரையாடல் ஏற்படுத்தவோ இன்னும் அதற்கான முன்னெடுப்புகள் எதுவும் இல்லை. 2003 அப்புறம் அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தைகளே இல்லை. அவர் 2003 சவப்பெட்டிக்கும் தகரத்துக்கும் எவ்வளோ ஒதுக்குனாங்களோ அதே மாதிரியான ஒதுக்கீடுகள் தான் இன்னும் இருக்கின்றது. அப்போ அவை தொடர்பான ஒரு சில அதனை புத்தாக்கி அதனை அண்மை காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து அந்த சமூகம் சுகாதாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அவை சார்ந்த ஏற்பாடுகளையும் எவ்வாறு செயற்படுத்த வேண்டும் என்பது பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. இந்த சமூகத்தின் இருப்பு சம்பந்தமான பிரச்சனையும் இதனுடன் தொடர்பு பட்டிருக்கின்றபடியினால் அதை பற்றி நாங்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திக்கும் பொழுது கட்டாயமாக என்ன ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டி இருக்கின்றது என்றால், இந்த கூட்டொப்பந்தங்கள் போன்ற ஏற்பாடுகளின் உள்ளே சிக்கியிருக்காமல் எந்தளவு தூரத்திற்கு இலங்கையின் சம உரிமை கொண்ட ஒரு சமூகமாக மலையக மக்களும் எழுகின்றார்களோ அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு இதற்கான ஒரு சில தீர்வு வரும் என்று நாங்கள் நிச்சயமாக கூற இருமே. தொடர்ந்து தொழிலாளர்களாக இருப்பது, தொழிலாளர்களுக்கான உரிமைகளுக்காக மட்டும் நாங்கள் குரல் எழுப்பி கொண்டிருப்பது என்பதையும் தாண்டி இந்த நாட்டின் சம உரிமை உடைய பிரஜைகளாக எங்களுடைய காணி உரிமை சார்ந்தும் நாங்கள் ஒரு சில முன்னெடுப்புகளை எடுக்காவிட்டால் இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரும் எங்களுடைய இந்த வட்டத்திலேயே சிக்கி இருக்கிற அந்த வேலையில் தான் நாங்கள் இருக்க போகிறோம். இப்போ அது பற்றியும் எங்களுடைய தலைமைகள், எங்களுடைய சமூகம் விழிப்புணர்வுடன் சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு கட்டாயமாக இருக்கின்றது. காணி சீர்திருத்தத்தின் பின் பெருந்தோட்டங்கள் பல அரசுடைமையாக்கப்பட்டதன் பின்னர் இந்த தமிழ் தொழிலாளர்கள் இருக்கின்ற நுவரெலிய, பதுளை போன்ற லட்டம்புரம் போன்ற பல இடங்களில் அவை பெருந்தோட்ட கம்பெனிகளாக மாற்றப்பட்ட அதே நேரத்தில் அவை அரசாங்கத்திடம் எடுக்கப்பட்டு பிறகு தனியாரிடம் வழங்கப்படுகின்ற ஒரு ஏற்பாடுகள் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அதே அளவான இன்னும் சில காணித்துண்டுகள், அதாவது இன்னும் சில தேயிலை தோட்டங்கள் சிறு தோட்ட உரிமையாளர்களுக்காக பிரித்து கொடுக்கப்பட்டது. பெரும்பான்மையாக சிங்கள சிறு தோட்ட உரிமையாளர்களுக்காக பிரித்து கொடுக்கப்பட்டது. அவை தற்பொழுது இலங்கையின் ஏற்றுமதியில் 70% இருக்கின்ற ஒரு நிலையை எட்டியிருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு உரிமை, அத்தகைய ஒரு சிறு தோட்ட உரிமையாளர்கள் ஆகின்ற ஒரு உரிமை எங்களுடைய மக்களுக்கும் இருக்க வேண்டும். அது உறுதியுடன் கூடிய ஒரு காணியாக இல்லாவிட்டாலும் ஓரளவு நீண்டகால குத்தகைக்கு எடுக்கின்ற ஒரு முறையில் சரி இந்த தொழிலாளர்களுக்கு காணியை வசப்படுத்துகின்ற ஒரு சில ஏற்பாடுகள் செயற்படுத்தப்படுவது தேவையாக இருக்கின்றது. அதாவது கொழுந்தை பிரித்தவுடன் அந்த கொழுந்தை பதப்படுத்தல், அது தொடர்பான அந்த ஃபேக்டரியை வச்சிருக்கிறது, அதை விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகள் வைத்திருப்பது, ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் வைத்திருப்பது, இவை சார்ந்த விடயங்கள் சில கம்பெனிகள் செய்தாலும் அடிப்படை உற்பத்தியில் எங்களுடைய உரிமை என்ன, உற்பத்தி காரணியாக இருக்கின்ற காணி சம்பந்தமாக எங்களுடைய உரிமை, தொழிலை வழங்குவது மட்டுமல்ல காணியுடன் காணி உரிமையுடன் கூடிய தொழிலை வழங்குவது என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் எவ்வாறு மாற வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக கலந்துரையாடப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் தற்பொழுது இருக்கின்ற இந்த நெருக்கடியான நிலைமையில் தொழிலாளர்கள் கம்பெனிகள் என்ன முன்வைக்கின்றார்கள் என்றால் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். உற்பத்தி திறனை எவ்வாறு அதிகரிப்பது, அதற்காக நாங்கள் உங்களுக்கு சில தேயிலை செடிகளை நாங்கள் பிரித்தெடுத்து கொடுக்கின்றோம் அல்லது இந்த மலையில் இருக்கின்ற தேயிலை செடிகளை இந்த குடும்பத்தினருக்கு வழங்குகின்றோம் என்ற மாதிரியான உற்பத்தி சார்ந்த ஒரு கொடுப்பனவை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அவுட் க்ரோவர் மாதிரியான விடயங்களோ, அது அந்த அவுட் க்ரோவருக்கு ரெவென்யூ ஷேரிங் என்ற சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி கூறுகின்றார்கள். இவை அனைத்திலும் என்ன நடக்கின்றது என்றால் தொழிலாளியினுடைய உழைப்பை வழங்குங்கள், அதற்கான ஒரு சில ஊதியங்களையோ கொடுப்பனவுகளையோ கொடுக்கின்றோம் என்பதுதான். ஆனால் அதை மாற்றி இல்லை தொழிலாளர்களுக்கு காணியும் நீங்கள் வழங்குங்கள், அது தொடர்பான ஒரு சில ஒரு உறுதிப்பாட்டையும் நீங்கள் வழங்குங்கள், அப்பொழுது அவர்கள் உற்பத்தி திறனை இன்னும் மேலே அதிகரிப்பதற்கு இன்னும் உத்தேகத்துடன் வேலை செய்வதற்கான ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனூடாக இந்த சமூகத்தின் இருப்பும் இந்த பிரதேசத்தில் நாங்கள்
தக்க வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையில், இந்த அடிப்படைகளின் ஊடாக எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்க வேண்டும். ஒவ்வொரு 2-2.5 வருஷத்துக்கு வார இந்த சம்பள பிரச்சனையை பற்றி அதில் நாங்கள் சிக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில், சமூகத்தின் இருப்பு சார்ந்து எவ்வாறு இந்த தோட்டத் தொழில் துறை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பது பற்றி நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அது பற்றி கலந்துரையாடல், அது பற்றிய ஆய்வுகள், அது பற்றிய அழுத்தங்கள் பிரயோகிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கையின் சம பிரஜைகளாக நாங்கள் அங்கீகரிக்கப்படாத வரைக்கும் எங்களுடைய தொழிலுக்கான ஒரு போராட்டமாக இது இருக்குமே ஒழிய, எங்களுடைய உரிமைக்கான, எங்களுடைய பிரஜா உரிமைக்கான, எங்களுடைய இருப்புக்கான ஒரு போராட்டமாக, இருப்புக்கான ஒரு உத்தரவாதமாக இருக்காது. எங்களுடைய இருப்பு சம பிரஜைகளாக, சம உரிமை கொண்ட பிரஜைகளாக எங்களுடைய இருப்பை நாங்கள் இங்கு ஸ்திரப்படுத்தி கொண்டால், அதன் பிறகு இந்த தொழில் உரிமையோ அல்லது சம்பள பிரச்சனையோ பெரிய ஒரு பேரம் பேசல் பிரச்சனையாக எங்களுக்கு உருவெடுக்காது. ஏனென்றால் எங்களுக்கு நின்று போரிடக்கூடிய ஒரு நிலம் இருக்குமாக இருந்தால்.